அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம் அக்னிகலஞ்சியத்துக்காக. நிலவை நெருங்கும் சந்திராயன் 3 விண்கலம் என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிலாவை நெருங்கிய நிலையில சந்திராயன் 3 விண்கலத்தில் இருந்த லேண்டரை பிரிக்கிற வேலையை, அதாவது வியாழக்கிழமையான இன்னைக்கு, இஸ்ரோ விஞ்ஞானிகள் பார்க்க போறாங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து LAV-3M4 ராக்கெட்ல சந்திராயன் 3 விண்கலத்தை கடந்த மாதம் 14 நிலாவோட தென்துருவ ஆய்வு பணிக்காக வெற்றிகரமாக அனுப்பினாங்க. சந்திராயன் 3 விண்கலம் 40 பயணமாக புவி சுற்றுவட்ட பாதையை கடந்து நிலவு சுற்றுவட்ட பாதையில் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. இந்த விஷயத்தை பெங்களூரில் உள்ள தரை கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து விஞ்ஞானிகள் கண்காணிச்சுட்டு வர்றாங்க. சந்திராயன் 3 விண்கலம் விண்ணில் ஏவப்பட்ட அன்று புவி வட்ட சுற்றுப்பாதையில் முதல் கட்டமாக 41,762 கிலோமீட்டர் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 173 கிலோமீட்டர் தொலைவிலும் சுற்றி வந்துச்சு. இதனை படிப்படியாக உயர்த்தும் பணியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வந்தாங்க. 15 ரெண்டாம் கட்டமாக அதிகபட்சமாக 41,603 கிலோமீட்டர் தொலைவிலும் குறைந்தபட்சமாக 226 கிலோமீட்டர் தொலைவிலும் சுற்றி வந்துச்சு. தொடர்ந்து 3 கட்டமாக அதிகபட்சமாக 71,351 கிலோமீட்டரும் குறைஞ்சபட்சமாக 233 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் பயணித்து வந்துச்சு. இப்படி படிப்படியாக உயர்த்தப்பட்டு வந்த விண்கலம் கடந்த 1 நிலவு வட்ட சுற்றுப்பாதையில் குறைந்தபட்சம் 288 கிலோமீட்டர் தொலைவிலையும் அதிகபட்சமாக 369,328 கிலோமீட்டர் தொலைவிலும் சுற்றி வந்துச்சு. இந்த நிலையில கடந்த 5 நிலவு சுற்றுவட்ட பாதையில குறைந்தபட்சம் 164 கிலோமீட்டரும் அதிகபட்சமாக 18,074 கிலோமீட்டரும் என்ற அளவில் உயரம் குறைக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து மீண்டும் உயரம் குறைக்கப்பட்டு குறைந்தபட்சம் 170 கிலோமீட்டர், அதிகபட்சம் 4,313 என்ற அளவில் சுற்றி வந்துச்சு. இதனை தொடர்ந்து இதுக்கப்புறம் 9 மீண்டும் உயரம் குறைக்கப்பட்டதுல குறைந்தபட்சம் 174 கிலோமீட்டர் தொலைவிலும் அதிகபட்சம் 1,437 கிலோமீட்டர் தொலைவிலும் பயணிச்சது. தொடர்ந்து கடந்த 14 உயரம் குறைப்பு பணியில குறைந்தபட்சம் 151 கிலோமீட்டர் தொலைவிலும் அதிகபட்சம் 179 கிலோமீட்டர் என்ற சுற்றுப்பாதையிலும் சுற்றி வந்துச்சு. தொடர்ந்து நேற்று காலையில 8:30 மணி அளவில் மீண்டும் உயரம் குறைக்கப்பட்டுச்சு. இதன்படி குறைந்தபட்சம் 153 கிலோமீட்டர் தொலைவிலும் அதிகபட்சம் 163 கிலோமீட்டர் என்ற அளவிலும் சுத்தி வந்துட்டு இருக்கிறத இப்ப நாம பார்க்கலாம். தற்போதைய நிலையில சந்திராயன் 3 100 கிலோமீட்டர் தொலைவிலான நிலவு அடுக்குக்குள்ள கொண்டு வரப்பட இருக்கிறதாகவும், இந்த நிலையில திட்டமிட்டபடி 23 மாலை 5:47 மணிக்கு நிலவின் தென் துருவத்துல சந்திராயன் 3 விண்கலம் தரையிறங்க இருக்கிறதா, இதனையொட்டி சந்திராயன் 3 விண்கலத்தில் உள்ள அந்த லேண்டரை தனியா பிரிக்க போற நடவடிக்கையில இன்னைக்கு வியாழக்கிழமை விஞ்ஞானிகள் இன்று இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டும் தனித்தனியா பயணங்களை தொடங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் லேண்டர் நிலாவில எங்க தரையிறங்கணும்னு முடிவு செய்யப்படணும். இதற்காக தரை இறங்குவதற்கான இடங்களை புகைப்படம் எடுத்துள்ளதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் அறிவிச்சிருக்காங்க. எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் நாம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையிலேயே நாம பெரிய வரலாற்று சாதனை படைக்க போறோங்கிறத கண்டிப்பா நம்ம எல்லாரும் நம்புவோம். இன்னும் அடுத்த அப்டேட்டுக்காக காத்திருப்போம். வெற்றிகரமா இறங்குற நாட்களை நோக்கி பார்த்து கொண்டிருப்போம். நன்றி, வணக்கம்.